ஓம் சக்தி. டென்மார்க் பிரண்டா நகரில் எழுந்தருளி இவ்வுலகாலும் நாயகி அபிராமி அன்னையின் பாதம் பணிந்து குரு அருப்பெருந்திரு டென்மார்க் அபிராமி உபாசகியை போற்றி மகிழ்கின்றேன். அபிராமி உபாசகி அம்மாவின் தீவிர பக்தர் ஒருவர் கனடா நாட்டில் இருந்து நமது அன்னையின் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்பு கொண்டார். டென்மார்க் அபிராமி உபாசகி அம்மா கோயிலுக்கு நன்கொடை வழங்க விரும்புவதாகவும் அதற்கான வங்கி கணக்கு எண்ணையும் இன்னும் பிற தகவல்களையும் கேட்டிருந்தார். அதோடு திருக்கோயிலின் தேவைகள் பற்றியும் விவரமாக கேட்டறிந்தார். அப்படி நாங்கள் உரையாடி முடித்ததும் என் உடனிருந்த நண்பர் சிவராமன் மிகவும் ஆச்சரியமாக கேட்டார், என்ன சார் நன்கொடை கொடுக்கிறாங்களே, அதனால் இவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இது அவருக்கு மட்டுமே ஏற்பட்ட கேள்வி என்பதை தாண்டி பெரும்பாலான மக்களின் உள்ள கிடக்கை என்பதை என்னால் உணர முடிகிறது. எனவே அது பற்றிய விளக்கத்தை நமது சான்றோர்கள் குருமார்களின் அருளுரைகளில் இருந்து எடுத்து நீங்கள் அனைவரும் அறியும் வகையில் இப்பதிவின் ஊடாக தருகின்றோம். எனவே இன்றைய நமது சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நன்கொடை. பிரதிபலன் எதிர்பாராது செய்யப்படும் தானமும் கொடையும் ஆகச் சிறந்த செயல்களாக கருதப்படுகிறது. திருவள்ளுவர் தமது திருக்குறளில் ஈகை என்று ஒரு அதிகாரமே பாடியுள்ளார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடமை வைத்திழக்கும் வன் கணவ என்ற குறள் ஈதலின் அவசியத்தை அழுத்தமாக எடுத்துரைக்கிறது. இந்த கலியுகத்தை பொறுத்தவரை பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் கொடையும் தர்மமாகவே கருத வேண்டியுள்ளது. அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது டென்மார்க் அபிராமி அம்மன் கோயிலுக்கு நன்கொடைகள் வழங்குவதால் இரண்டு விதமான நன்மைகள் ஏற்படும். ஒன்று உடனடி நன்மைகள், இரண்டு பிறவி பெரும்பயன். உங்கள் எல்லோருக்கும் புரியும்படி எளிய முறையில் சொல்வதென்றால், நாம் நமது தேவைகளுக்காக செலவு செய்தது போக எஞ்சியுள்ள பணத்தை நமது எதிர்காலம், நமது அடுத்த தலைமுறைகளின் வாழ்வாதாரம், கல்வி, திருமணம், மருத்துவம் என பல்வேறு காரணங்களுக்காக சேமிக்கின்றோம் அல்லவா? அந்த சேமிப்பு வளர்ச்சியுடன் கூடியதாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிலத்திலோ தங்கத்திலோ வங்கிகளிலோ பங்கு சந்தையிலோ பிட்காயின் காப்பீடுகள் என பல்வேறு வகைகளில் முதலீடு செய்கின்றோம். இவை அனைத்தும் ஒரு வகையான உத்தரவாதத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது. வாழ்வின் மற்றொரு நிலையை சிந்திப்போம். எதிர்பாராத துயரங்கள், இயற்கை பேரிடர்கள் இவையெல்லாம் ஏற்படும்போது உடனடியாக உதவிக்கரம் நீட்டும் உறவினர்கள், நண்பர்கள், அரசாங்கம், அண்டை அயல் நாடுகள் செய்யும் உதவி எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நிகழ்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும். தாமாக மனமுவந்து முன்வந்து செய்யப்படும் கொடையும் அதனால் உண்டாகும் நன்மையும் தான் நாம் பேசுகின்ற நன்கொடையின் பலன். இது கண்ணுக்கும் நாம் போடுகின்ற கணக்கிற்கும் அப்பாற்பட்ட நிகழ்வு. இது தலைமுறைகள் கடந்து உயிர்ப்புடன் இருக்கும். இறைவனால் இயற்கையால் தேவையான நேரத்தில் எதிர்பாராத அளவிட முடியாத பலனை நமக்கு வழங்கும். இதுதான் டென்மார்க் அபிராமி அன்னையின் ஆலயத்திற்கு நாம் வழங்கும் நன்கொடைகளின் பெரும் பயன். நமது ஆலயத்தின் தினசரி பூசைகளுக்காகவும் ஆலய வளர்ச்சிக்காகவும்
ஆலயத்தின் அறக்கட்டளையின் தொண்டுகளுக்காகவும் வழங்கப்படும் பொருள்களுக்கான தற்கால உடனடி பயன்களும் உண்டு. அவற்றை பின்வருமாறு உங்களுக்கு வரிசைப்படுத்தி தருகின்றோம். மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடியை நீங்கள் நமது கோயிலுக்கு வழங்கும் பொழுது அரசு தொடர்புடைய செயல்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இரண்டு, எண்ணெய், தேன், பச்சை கற்பூரம் இவற்றை வழங்குவதால் உடல் உபாதைகள் நீங்கி நலம் பெறலாம். மூன்று, பால் துக்க நிலை மாறும், நீண்ட ஆயுளை தரும். நெய் குடும்ப ஒற்றுமைக்கு உதவும். பழங்கள் மனோபலம் அதிகரிக்க செய்யும். அரிசி பாவங்கள் தொலையும். பட்டாடை அணிகலன்கள் வழங்குவதால் நல் விருப்பம் நிறைவேறும். அன்னதானம் செய்வதால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும். பூக்கள் மற்றும் அபிஷேகப் பொருள்கள் மகிழ்வை தரும். யாக பூசை பொருள்கள் கல்வியில் கலைகளில் உயர்வை தரும். எனவே மாணவர்கள், தேர்வு எழுதும் மாணவர்கள், கல்லூரியில் தேர்வு எழுதும் மாணவர்கள், உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் யாக பூசை பொருள்களை வழங்குவதன் மூலம் தனது கல்வியில் தனது தேர்வில் முதன்மையானவர்களாக உயர்ந்த நிலையை எய்த அது உதவியாக இருக்கும். அதேபோன்று நமது கோயிலில் நடைபெறும் திருக்கல்யாணத்தில் உபயம் செய்வதால் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டு லாபம் பெருகும். எனவே தொழிலதிபர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் திருக்கல்யாண உற்சவத்தில் உபயம் செய்து உபயதாரர்களாக இருந்து தமது தொழில் வளர்ச்சியை பெருக்கிக் கொள்ளலாம். தங்க ஆபரணங்கள் வழங்குவதால் தோஷங்கள் நீங்கி திருமணம் புத்திரவாக்கியம் உண்டாகும். பூமி தானம் செய்வதால் பரம்பரைக்கே புண்ணியம் கிடைக்கும். கோயில் பணிகளில் உடல் உழைப்பை தருவதால் உங்களின் தேக வலிகள் நீங்கும். கோயிலில் நடைபெறும் அபிஷேகத்திற்கு உபயம் ஏற்பதால் உங்கள் பயணத்தில் பாதுகாப்பும் வெற்றியும் கிடைக்கும். ஆலய வளர்ச்சிக்கு நிதி வழங்குவதால் காதலில் வெற்றி, கணவன் மனைவி உறவு மேம்படுதல் என்ற நன்மைகள் நடைபெறும். நமது அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்குவதால் உங்களை அண்டியுள்ள பிணிகள் விலகி அமைதியும் ஆனந்தமும் வந்து சேரும். எனவே அன்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி அம்மன் திருக்கோயிலுக்கு நன்கொடைகளை வாரி வழங்கி அபிராமி அன்னையின் அருளையும் மேற்கூறிய உடனடி பயன்களையும் வாழ்வின் பெரும் பயன்களையும் பெற்று மகிழ்வுடன் வாழ வாழ்த்துகிறோம். ஓம் சக்தி.